வணக்கம் எல்லாருக்கும். சுப்ரியா ஃப்ரம் அஸ்வி கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் மசாலா, பிண்டி மசாலான்னு சொல்லலாம். அதுக்காக 1/4 கிலோ வெண்டைக்காக நல்லா கழுவி, பிஞ்சு வெண்டைக்காவாக இருக்கணும், நல்லா கழுவி எடுத்து தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம். இல்லாட்டினா கொஞ்சம் நேரம் காய போட்டு அதுக்கப்புறம் நறுக்கி எடுத்துக்கணும். இந்தந்த சைஸில் இதுக்கு மசாலா செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல வெண்டைக்காவை வதக்கி எடுத்து வச்சுக்குவோம். அதுக்காக 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், நல்லெண்ணெயும் ரிஃபைண்ட் ஆயில் எதுனாலும் நம்ம சேர்த்து முதல்ல வெண்டைக்காவை வதக்கி எடுத்து வச்சுக்குவோம். இருப்பு சிட்டி சூடாயிடுச்சு. 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு கொஞ்சம் போல உப்பு சேர்த்துக்கோம். உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோம். கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வதக்கி எடுத்துக்கணும். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் எடுத்து அதை பொடி பொடிச்சா நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள், ரோஸ்டட் ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், தக்காளி 2 தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் வதக்கி எடுக்கிறதுக்கு. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரிஃபைண்ட் ஆயிலில் பண்ணுங்கள், நல்லெண்ணெய் விட அது நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரியட்டும். இஞ்சி, இஞ்சி சிறிதளவு எடுத்து பொரித்தா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி இஞ்சியும் ஜீரகம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை வெங்காயம் 4 நிமிஷம் வதங்கணும். அதே சமயத்தில் ரொம்ப நேரம் மாறக்கூடாது, நல்லா வதங்கிடணும். வெங்காயம் வதங்கி நல்ல வாசனை வந்து இப்போ நம்ம இந்த மசாலா சாமானெல்லாம் சேர்க்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, இல்லாட்டினா ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், பெருங்காயத்தூள் வந்துவிட்டு எதுக்கு ஆஃப் பண்ணோம்னா, இல்லாட்டினா இந்த பொடி ரொம்ப நெருப்பு இருந்துச்சுன்னா, சூடு இருந்துச்சுன்னா பொடி அப்படி கருகிடும், கருகின வாசம் வந்துடும். தக்காளி பேஸ்ட் இருக்கு பாருங்க, இதை ஆட் பண்ணிடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்கோம். ஃப்ரை உப்பு போடாமையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த டைத்தில் நீங்கள் மசாலாவில் வெண்டைக்காய்க்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கணும். மசாலா நல்லா வேகட்டும். நெருப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்குவோம். 4 to 5 நிமிஷம் மசாலா நல்லா வேகட்டும். மசாலா நல்லா ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க வெண்டைக்காய், அதை இதோட ஆட் பண்ணிடுவோம். தண்ணியும் சேர்க்கக்கூடாது, தக்காளியில் இருக்கிற தண்ணி மட்டும்தான் அதில் இருக்கணும். கரம் மசாலா சேர்த்துவோம். இப்போ கரம் மசாலா போட்டால் நல்லாயிருக்கும், அது ஆப்ஷன்.
சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. 3 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வெண்டைக்காய் மசாலா, பிண்டியில் ஹிந்தியில் வெண்டைக்காய் பிண்டி மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் பண்ண போகிறது பூசணிக்காய் ஃப்ரை. மஞ்சள் பூசணிக்காய் இருக்குது பாருங்கள், தோல் சீவி எடுத்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுற மாதிரி பூசணிக்காய் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. பூசணிக்காய் வந்து நான் வந்து ஒரு 1/4 கிலோ பூசணிக்காய் நல்லா கொஞ்சம் திக்காகவே இருக்கிற மாதிரி எடுத்து ஒரே சைஸில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். தோலை சீவிட்டு ஒரே சைஸில் நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பூசணிக்காய் எண்ணெய் காஞ்சிருச்சு, முதல்ல ஜீரகத்தை போடுவோம். எடுத்து குறைச்சி வச்சுக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்ப்போம். கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா வறுவடட்டும். நல்லா வதக்கிச்சு. இப்போ நம்ம பூசணிக்காக சேர்த்துக்கணும். மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, எல்லாமே நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். வேகட்டும். 7 to 8 நிமிஷம் நல்லா வேகணும். மிளகு தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். லெமன் ஜூஸ் வந்து 1 எலுமிச்சம்பழம், சின்ன எலுமிச்சம்பழமா, கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும். தண்ணியே நானே இதில் தெளிக்கலை. பூசணிக்காயில் இருக்கிற தண்ணியும் இந்த லெமனோட தண்ணியும் தான் போதுமானது. கொஞ்சம் ஃப்ரை ஆகும். சுவையான பம்ப்கின் பிளாக் பெப்பர் ஃப்ரை வந்து தயாராயிடுச்சு. சுவையான பிண்டி மசாலா, பம்ப்கின் பிளாக் பெப்பர், லஸ்ஸி, சப்பாத்தி கூட நான் இந்த 2 காய்கறியும் வச்சு சாப்பிட்லான் இருக்கோம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் வந்து செய்து பாருங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கமெண்ட்ஸ்னாலும் எனக்கு எழுதி அனுப்புங்க. ரொம்ப நன்றி.